ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மிஸ்ட்ரி பைட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினா, நம்மளால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்க அதிக விலை உயர்ந்த உணவுகள் பற்றியும், அந்த உணவுகள் அந்த அளவுக்கு விலை அதிகமாக இருக்க காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் முதல்ல பார்க்க போகிறது ஸ்பானிஷ் ஐபரின் ஹாம். நம்மளே சில பேர் பன்றிகளோட இறைச்சியை சாப்பிட்றவங்களாக இருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளாக் ஐபரியன் பன்றிகளோட ஒரு கால் பகுதியோட விலை மட்டும் என்னென்னா 332,530 ரூபாயாம். இது இந்த அளவுக்கு அதிகமாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா, இது ரொம்பவே அரிதான இனம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், ஸ்பெயின் போர்ச்சுக்கல் அப்படிங்கிற நாடுகளில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் தான் இந்த பன்றிகள் காணப்படுதான். இதுக்கு வழங்கப்படுற அக்கான் அப்படிங்கிற உணவு பார்த்திங்கன்னா அதிக விலையில் இருக்குது அப்படிங்கிறதுனால, இந்த பன்றிகளை ரொம்பவே பணக்காரங்களால் மட்டும்தான் வளர்க்க முடியுதான். இந்த மாதிரி காரணங்களால் தான் இந்த பன்றிகளோட விலை அதிக அளவில் இருக்குது. இந்த ஸ்பானிஷ் ஐபரின் ஹாம் எல்லாரையும் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா, இதோட சுவை பார்த்திங்கன்னா உயர்தரத்தில் காணப்படுதான். ரொம்பவே பணக்காரங்க, அதனால் இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்களாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது லாபினட் பொட்டேட்டோ. நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற உருளைக்கிழங்கோட ஒரு கிலோட விலை 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இந்த பொட்டேட்டோட விலை என்ன அப்படின்னா, ஒரு கிலோ 42,540 ரூபா. இது இந்த அளவுக்கு விலை அதிகமாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா, ஃப்ரான்ஸில் நைர்மஷோரில் ஒரு சின்ன தீவில் ஒரு சின்ன பரப்பளவில் தான் வந்து இந்த உருளைக்கிழங்கை பயிரிடுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் மிஷின்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பயிரிடுறது அறுவடை பண்ணுறது எல்லாமே வந்து இவங்க கையில் தான் பண்ணுறாங்களாம். இது வந்து அதிக விலை இருக்க இன்னொரு காரணம் இதோட சால்ட்டி டேஸ்ட்டாக. இந்த சால்ட்டி டேஸ்ட்டுக்காக இவங்க பக்கத்தில் இருக்க பீச்லேருந்து பார்த்திங்கன்னா கடற்பாசிகளை உரமாக பயன்படுத்துகிறாங்களாம். வருஷத்தில் பிப்ரவரியிலேருந்து மே 3 மாதம் மட்டும்தான் இதை பயிர் பண்ணி அறுவடை பண்ண முடியுமா. என்றைக்கு அறுவடை பண்ணுறாங்களோ அன்றைக்கே வந்து இதை எங்கெங்கெல்லாம் உலகம் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துலலாம் டெலிவரி பண்ணுறாங்களாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது குங்குமப்பூ. கர்ப்பிணி பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த குங்குமப்பூவை ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து மாசமாக இருக்கப்போ பயன்படுத்தியிருப்பாங்க. மற்றபடி அன்றாட வாழ்க்கையில் இதை நம்ம பயன்படுத்துறதில்ல. இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோ வந்து 1.5 லட்சம். இது இந்த அளவுக்கு விலை அதிகமாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா, ஈரான், ஸ்பெயின் நாடுகளில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் தான் வந்து இந்த குங்குமப்பூவை நம்மளால் பயிரிட முடியுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த குங்குமப்பூவை பயிரிடுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த நிலமும் சுற்றுப்புறம் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால, ஒரு சின்ன பகுதியில் மட்டும்தான் வந்து இதை பயிரிடவே நம்மளால் முடியுமா. அது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் மட்டும்தான் இந்த குங்குமப்பூ வந்து பூ பூக்குமா. அந்த சமயத்தில் தான் வந்து அறுவடை பண்ணுவாங்களாம். இதை அறுவடை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் இதை உலர்த்துறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மிஷின்ஸ்லாம் இல்லாமல் மனுஷங்க வந்து தான் எல்லா வேலையுமே பண்ணுவாங்களாம். இதனால தான் இதோட விலை பார்த்திங்கன்னா அதிக அளவில் காணப்படுதான். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மேஷ்டேக் மஷ்ரூம்ஸ். மஷ்ரூம்ஸ்லாம் நம்ம ஊரில் இப்போ தான் பாப்புலராக இருக்குது. ஆனால் ஜப்பான்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாகவே மஷ்ரூம்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்களாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா மேஷ்டேக் மஷ்ரூம்ஸ் ரொம்பவே பாப்புலராக. இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மட்டும் 1.5 லட்சமா. இது இவ்வளோ விலை இருக்க காரணம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்க குறிப்பிட்ட காடுகளில் ரெட் பைன் மரத்துக்கடியில் ரொம்பவே அரிய இனமாக இந்த மஷ்ரூம்ஸ் வளருது அப்படிங்கிறதுனால இது இந்த அளவுக்கு விலை அதிகமாக விற்கிதான். அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிச்சாக இருக்குமா. இதோட ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப பணக்காரங்களாம் வந்து இதை விரும்பி சாப்பிட்றாங்களாம். இது இந்த அளவுக்கு விலையேற்றம் அதிகமாக இருக்க இன்னொரு காரணம், அங்கே இருக்க பூச்சிக்கடிகள்னால இந்த மரங்கள்லாம் வந்து பாதிக்கப்படுறதுனால இதோட அளவு வந்து என்ன இருக்குது அப்படின்னா கம்மியாக இருக்கான். இதனாலையும் விலை அதிகமாக விற்கிறாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உலகத்திலேயே அதிக விளைவு எந்த உணவுகளை பற்றி தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் மிஸ்ட்ரி பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.